ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் லீகல் டேரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் வீடு வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும், அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கும் நல்லது. இதெல்லாம் வந்து நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணால் வேணாம், உங்களுக்கு வந்து ஓகே இது பண்ணலான்னு தோணுனா மட்டும் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போலாம் நம்ம அப்பார்ட்மெண்ட் பில்டிங் இந்த மாதிரி இடத்துல இருக்கோம், ஒரு ஒரு இடத்துல வந்து சாணம்லாம் கிடைக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே தண்ணி தான் வந்து தெளித்து கோலம் போட்டுட்ருக்கோம். அது வந்து வெறும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி மஞ்சள் கலந்த தண்ணியாக வந்து தெளிக்கும் போது ரொம்பவே வந்து நல்லது. நீங்கள் ஒரு டைம் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு அப்படியே அந்த இடமே வந்து மஞ்சள் வாசமாக அப்படியே வந்து சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்னா, நிலைவாசலில் நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து வைப்போம். அது வந்து எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தலாம். எப்போவுமே சாமிக்கு நிலைவாசலுக்கெல்லாம் வந்து தனியாக வந்து மஞ்சள் வச்சுக்கோங்க. நம்ம சமையலில் வந்து யூஸ் பண்ணுற மஞ்சள் வந்து யூஸ் பண்ண வேணாம். நம்ம எவ்வளோ வந்து தேவையோ அந்த அளவுக்கு மஞ்சள் போட்டு, அது கூடவே வந்து சந்தன பவுடர் இருக்கும்ல, அதை வந்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலக்கும் போது நல்லா வந்து ஒட்டிக்கும், அதில் வந்து மேலே வந்து அப்படியே திரித்திரியாக இல்லாமல் நல்லா ஒட்டி சூப்பராக இருக்கும். அது கூடவே வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சமாக வந்து நுணுக்கி கலந்துக்கோங்க, ரொம்பவே வாசனையாக இருக்கும். அதே மாதிரி நிலைவாசலுக்கு வந்து கலக்கிறதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து எப்பயுமே அதுக்கு தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. சாமிக்கு வைக்கிறதே வந்து அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்க வேணாம். இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாசனையான பன்னீர் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்துக்கோங்க. உங்கள் கை வச்சே நல்லா வந்து கலந்துக்கோங்க, ஏன்னா சந்தனம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வந்து ஜவ்வாது பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து என்கிட்ட இல்லை, ஸோ அன்றைக்கி வந்து நான் மிக்ஸ் பண்ணல. இந்த பதத்தில் வந்துட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி நம்ம சாமி படம், அதுக்கப்புறம் சிலைகளுக்கு, விளக்கு, இதுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். நான் வந்து அன்றைக்கி இதை வந்து நிலைவாசலுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதனால் இன்னும் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கலந்துக்கிறேன். இந்த பதத்தில் இருந்தால் ஓகே, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அப்போ தான் வந்து அந்த நிலைவாசலை நல்லா ஒட்டும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நிலைவாசல் அலங்காரம் பண்ண போகிறோம்னா அதுக்கு தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கணும். என்னென்ன, மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் கோலப்படி, இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதை எடுத்து நிலைவாசலில் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிலைவாசலில் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம்ல, அதெல்லாம் வந்து இந்த விளக்குமாறு வச்சு கூட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதுக்குன்னே ஒரு டவல் வச்சு நல்லா ஈரம் பண்ணி வந்து தொடச்சி எடுக்கணும். உங்களுக்கு நல்லா வந்து கழுவி விடுறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா கூட தண்ணி ஊற்றி கூட நல்லா துணி வச்சு தொடச்சி வாஷ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து முன்னாடியே வந்து துணி வச்சு தொடச்சி எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத நல்லா எப்பயும் எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி நல்லா பூசி விடுங்க. ரொம்பவே அந்த இடம் வாசமாக லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. நிலைவாசலில் எப்படியும் மஞ்சள் குங்குமம்லாம் வைப்போம், அதுக்கு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து அந்த இடம் பார்க்க நல்லா மங்களகரமாக நல்லாயிருக்கும். ஏன் வந்து இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலைவாசலில் தான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சொல்லணும்னா நிலைவாசலில் தான் வந்து நம்ம லக்ஷ்மி தாயார் வந்து வாசம் புரிவாங்க. அதே மாதிரி நம்ம குலதெய்வம் வந்து நிலைவாசலில் தான் நம்மளுக்கு நின்று காப்பாற்றுவார். ஸோ அதுக்காக அந்த இடத்த வந்து ரொம்ப வாசனையாக வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்றது வந்து ஐதீகம். இதை வந்துட்டு
சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா புழு பூச்செல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மஞ்சள் வந்து ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினி. அதை வந்து நம்ம முன்னாடியே வாசப்படியிலே வந்து இந்த மாதிரி வச்சிருக்கும் போது தேய்ச்சி நல்லா இந்த மாதிரி மஞ்சள் வாசமாக வச்சிருக்கும் போது அதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து வராது. இதுதான் வந்து சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா. அவ்வளோதான், நம்ம வந்து மஞ்சள் வந்து நல்லா பூசி குங்குமமும் வந்து வச்சாச்சு. அது மாதிரி மேலே வந்து அந்த நிலைவாசல் அந்த படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கோலம் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து போடலாம். அதே மாதிரி செவ்வாவெல்லியில் வந்து இந்த கீழே நான் போடுறேன்ல அங்கே வந்து தாமரை, அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி தாயாரோட அந்த பாதம் அதை வந்து போட்டு விடலாம். நான் ஒரு ஒரு நாள் வந்து தாமரை போடுவேன், ஒரு ஒரு நாள் வந்து அந்த லக்ஷ்மி தாயாரோட பாதம் போடுவேன். அப்படி போடும்போது அது இன்னுமே வந்து சிறப்பானது. கோலெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சா அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கும். நான் வந்து நிலைவாசல் அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சணும்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து இந்த ஷூட் பண்ணுற இதில் இருந்தனால அந்த மஞ்சள் வந்து மறந்துட்டேன். ஸோ நீங்கள் அப்போவே வந்து மஞ்சளும் வந்து மஞ்சத்தூளும் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. கோலெல்லாம் போட்டுட்டு நிலைவாசலில் அப்படியே வந்து பூவெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணால் நம்ம வீட்டுக்கு நல்லது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ வந்து மங்களகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம வந்து எப்பயுமே வந்து காமாட்சி அம்மன் விளக்கை வந்துட்டு நம்ம அலங்காரம் பண்ணுவோம். உங்கள்கிட்ட என்ன விளக்கு இருக்கோ வந்துட்டு அலங்காரம் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா, எப்போவுமே வந்து சாமி படத்துக்கோ இல்லை திருவுருவத்துக்கோ இல்லை விளக்குக்கோ வந்து பொட்டு வைக்கும் போது எப்போவுமே வந்து கீழே இருந்து தான் வந்து மேலே வந்து பொட்டு வச்சுட்டு போகணும். அதுதான் வந்து நான் இப்போ பண்ணிகிட்ருந்தேன். பாருங்கள் நான் இதுக்கு வந்து தனியாக ஒரு இது தான் வந்து கலக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்க. வச்சு முடிச்சுட்டேன். நான் வந்து ஒரு ஒரு டைம் வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து விளக்கை வந்து அலங்காரம் பண்ணுவேன். அதே மாதிரி நம்மளுக்கு விளக்குக்கு வந்து பூ வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் முன்னாடிலாம் வந்து ரப்பர் பேண்ட் போட்டிருந்தேன், பட் அது வந்து கொஞ்ச நாளே பிஞ்சிருந்து அதனால் வந்துட்டு ஒரு நூல் மாதிரி கட்டி வச்சுட்டேன். அதுக்கும் அப்படியே சேர்த்து மஞ்சள்லாம் தடவி அதுக்கு மேலே கொஞ்சமாக லைட்டாக இப்படி கொஞ்சம் இழுத்து அதில் வந்து பூ வந்து வச்சோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கில் வந்து ஏதாவது ஒரு காயின் போட்டு ஏற்றுறது ரொம்ப நல்லது. வெள்ளி காயின் இருந்தால் போட்டுக்கோங்க, ஏன்னா லக்ஷ்மி தாயருக்கு ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா அஞ்சு ரூபாயிலேயே பித்தளை காயின் வரும்ல அது போட்டு ஏற்றிக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து பூ வைக்கும் போது அப்படியே வந்து அந்த காம்பை அப்படியே வச்சோம்னா ஒரு மாதிரி மேலே பார்த்த மாதிரி நல்லாவே இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த காம்பை வந்து லைட்டாக மடக்கின மாதிரி வச்சு பூ வச்சோம்னா இது பாருங்கள் பார்க்கவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்தாண்டு எப்படி இருக்குது, இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சைடில் இருக்கிறத வந்து நான் அப்படியே வந்து வச்சுருந்தேன் காட்டுறதுக்காக. பாருங்கள் இப்போ வந்து நான் மடக்கிட்டு வைக்கிறேன், அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி லைட்டாக காம்பை வந்து மடக்கிட்டு வச்சோம்னா அப்படியே அந்த ஃபோட்டோக்கு நல்லா நேராக பார்த்த மாதிரி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ சொல்லி பை பை சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் கிச்சன் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோவில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஜாரான்றவங்க விளாக் அண்ட் கிளீனிங் வந்து போட சொல்லியிருந்தாங்க. விளாக் வந்து போட்டுட்டு தான் இருக்கோம், கிளீனிங் சீக்கிரமே வந்து அப்லோட் பண்ணுற சிஸ்டர். நெக்ஸ்ட்டு கீகி வேர்ல்டு அப்படின்ற சிஸ்டர் வந்து எல்லா வீடியோவும் வந்து போட சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக வந்து போடுறேன் சிஸ்டர். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கும் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கம் டு த வீடியோ, நான் வந்து ஃபாலோ பண்ணுற டிப்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன்.
அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.